வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, அதாவது சீக்கிரமே நம்மளுடைய வெயிட் லாஸுக்கும் அதே போல் பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனையை சரி செய்து சீக்கிரமே இயற்கையாகவே கர்ப்பம் அடைய ஒரு சூப்பரான பொடியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொடியை நம்ம கடையிலலாம் வாங்க வேண்டாம், வீட்லேயே நம்ம சுலபமாக ரெடி பண்ணிக்கலாம். டெய்லி காலையில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இது எல்லாமே சரியாகி சீக்கிரமே உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். இது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை, வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதே சமயத்தில் ப்ரெக்னென்சிக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை இருக்கும் பொழுது வெயிட் லாஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய வெயிட் லாஸை நீங்கள் வந்து பிளான் பண்ணாமல் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பேலன்சிங்கை சரி செஞ்சீங்க அப்படின்னாலே தானாகவே உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நடந்துடும். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பொடியை பற்றினா அது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறேன், நல்லா வாக்கிங் பண்ணுறேன், அப்போ கூட வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலை, நான் ரொம்ப வந்து வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்றேன், ஆயில் ஃபுட் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பயும் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த பொடியை ட்ரை பண்ணலாம், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சீரகம், நல்ல சீரகம் நம்ம ரசத்துக்கு சேர்ப்போம் இல்லையா, அந்த சீரகம் வந்து வேணும். அடுத்தது வந்து சோம்பு, அடுத்தது வந்து வெந்தயம். ஓமம் வந்து உங்களுடைய விருப்பம், அதாவது ஓமம் வந்து சில சமயத்தில் நமக்கு உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தி நமக்கு வந்து சீக்கிரமே பீரியட்ஸ் வந்து வர வச்சிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அதற்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டை சேர்த்துக்கலாம். ஸோ ஓமம் சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் லாஸ் ஆகும், ஆனால் அது வந்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது எடுத்துக்க முடியாது. ஜென்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம், ஆனால் அதற்கு பதிலாக வந்து பட்டை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் இதுதான். எல்லாத்தையுமே சரி விகித அளவில் எடுத்துக்கோங்க. சோம்பு, சீரகம், வெந்தயம், பட்டை எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன் ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு ரெமெடியை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது கொஞ்சமாக ரெடி பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு செட் ஆகலை, அது கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு வகையில் அது உங்களுக்கு செட் ஆகலை, உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கல, அது குடித்தோன்னு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையுமே வந்து வெறும் வானிலையில் லேசாக வந்து வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துருங்க. நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துருங்க. இதை வந்து நைட்டில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூனோ அல்லது முக்கால் ஸ்பூனோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாகவே ஆரம்பிங்க. ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் இந்த அந்த பவுடர் கலந்து அந்த தண்ணியில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஹனி கலந்து லேசாக வெது வெதுப்பாக சூடு பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும் பொழுது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது, தொப்பை பகுதியில் இருக்கக்கூடிய சதைகள் வேகமாக குறையிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனையால் இந்த இடுப்பை சுற்றி அதிகமாக வந்து சதை இருக்கும். ஸோ அந்த சைடு, அந்த இடுப்பு சைடில் இருக்கக்கூடிய சதைகள் குறையிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க். ஸோ அதுவும் வந்து சரியாயிரும். அதே போல் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுவும் வந்து சரியாயிரும். நிறைய பேருக்கு வந்து பசியே வந்து இருக்காது, சிலருக்கு வந்து ஓவராக பசிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் பொழுது நம்மளால் சரி செஞ்சுக்க முடியும். அதே போல் சிலருக்கு கொஞ்சமாக சாப்பிட்டா கூட ரொம்ப டைட்டாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாகவே இருக்காது அவங்க பாடி, வந்து எப்போவுமே வந்து ஒரு இறுக்கமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரிங்க் வந்து நல்லாவே வந்து ஒர்க் பண்ணும். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே லைட்டாக வந்து வாக் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. ட்ரிங்க் குடிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே உக்காந்துட வேண்டாம், ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். ஒரே மாதத்தில் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா இந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யுங்க, இல்லை வாக் பண்ணுங்கள், உங்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய வெந்தயம் உங்களுடைய இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனையும் சரி செய்யும், ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனையும் சரி செய்யும்.
சீரகம், சோம்பு, பட்டை இது எல்லாமே வந்து உடலில் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதோடைய வேலைகளை சரியாக செய்கிறதுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே இயற்கையான முறையில் கர்ப்பம் தங்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. கூடவே கொஞ்சம் சத்து உள்ள பழ வகைகள், அதிகமாக வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் சமீபத்தில் கூட ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப ஐவிஎஃப் அளவுக்கு போயிடுச்சு, கருமுட்டையில் வளர்ச்சியே இல்லை அப்படின்றவங்க கூட இந்த நாட்டு ரக அரிசிகள் எடுத்துக்கிறதுனால வந்து கர்ப்பம் அடைஞ்சிடறாங்க. ஸோ அதனால் உங்கள் உணவில் அதிகமாக குதிரைவாளி, கருப்பு கவனி இந்த மாதிரி அதிகமான நாட்டு ரக அரிசிகளை வந்து சேர்த்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.